தருமபுரியில தான் அங்கதான் ரூம் இருக்கு. அங்க வந்தா இருக்கு மை வேணுமோ? ஓ, அந்த உழவர் சந்தையா? கத்திரிக்காய் 50, பீஞ்சி 50. நான் தான் ஏமாத்தி வாங்கிக்கிறேன். அவனை வச்சுக்கணும். நீ எதனா உனக்கு மயிலுக்குறான் மாமன் போராதி புடி விட்டுக்கணும். எங்கடா போய் சாப்பி வருவா? ரெடி ஆயிடு. உங்களுக்கு தான் நைட் ஆச்சு. அப்படி இன்னைக்கு அவருக்கும் முதலிரவு. நான் எந்த கடைசி ரூபாய் போச்சு? வீட்டுக்கு போகணும். குடு வீட்டுக்கு குடு போ. உன யாரு வேணானது? அந்த பத்திரத்தை குடு. எந்த பத்திரம்? யாரு என்னே தெரியாது. பத்திரம் கேட்டு திரும்புறான். பத்திரம் அம்மா பஸ்ட் பஸ்ட் வந்து வாங்கினேன். யாருமே வேலைனா எத்தனையோ பேருக்கு போறான். எத்தனையோ பேருக்கு யாரும் எப்படி சொல்றது? ஓர அரசு குடி உக்காரி எப்படி சொல்லி சூப்பரா கேரு. நாட்டுக்கு ராணி யாரு? நீதான் நாட்டுக்கு ராணி. நான் ராணி. ஆமா, நீ ராஜா. அது அப்ப ராஜா, இப்ப மந்திரி மாதிரி. இப்ப மந்திரி மாதிரி. இப்ப நீ காட்டுக்கு போயிருந்தா காட்டுக்கு போயிடுற. நாட்டுல நாக்கிறேன். யாருடா குடிமக்கள் தேடி வராங்க? ஆமா, ஒரு மந்திரி வச்சு எப்படி ஆட்சி செய்யறதுன்னு தெரியும். ஐயோ, மந்திரி போய் ஏமாத்தி விடுவான். தெரியாத வேலையை கத்துக்கணும். தெரிஞ்ச வேலையை விட்டுறக்கூடாது. முதல்ல மந்திரினா அடிச்சு கத்துக்கணும். இல்லனா அவன் நீ அமைச்சிருவான். ஐயால பாபா, ஐயால பேருவான். கேக்குது எவனா ஏமாந்துருக்கா? இங்க வந்து நம்ம அவருக்கு ஏழாட்ட போட்டு போயிடலாம்னு பாக்குறிய? நீ அம்மி பார்த்து, அரசாட்சி பார்த்து, ஊர் உலகம் பார்த்து, ஜாதி ஜனம் பார்த்து, பெத்த பிறப்பு பார்த்து, ஆகாய பூமி அக்னி சாட்சியா கட்டுறது ஒரு பொண்ணு கழுத்துல தாலி. தாலியை கட்டின மனைவி ஒரு தாலியை கட்டின பொண்டாட்டி. நான் தேவடியா? நான் 1000. ஏய், நான் 1000 பேருக்கிட்ட போவேன். நான் 1000 சொல்லுவேன். உனக்கு எங்க போச்சு அறிவு? உனக்கு எங்க போச்சு அறிவு? இன்னைக்கு தொட்டு தாலி கட்டின மனைவி ஒரு தாசியின் வார்த்தை கேட்டு சாகரிச்சிருக்கிறீ. நாளைக்கு காட்டுக்கு நீ போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? காட்டுல இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பொம்பளை வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? அவ வார்த்தை கேட்டுன்னு அந்த நிலைமை தானே நம்மளுக்கு வரும். உன சும்மா வைக்கலாமா? நான் எதனா சொன்னேம்மா, உன சும்மா வைக்கலாமான்னு கேக்குறேன். அநியாயமா ஒரு புண்ணிய சாதத்து அடிக்க வேண்டாம், அடிக்க வேண்டாம். என் மனைவியை பதிப்பதற்காக கொஞ்சம் இடம் விடுறதுக்கு எங்க ஏமாந்துருக்கிறாளா? ஏமாந்துருக்கிறாளா? என் மனைவியை பதிப்பதற்கு இடம் கிடையாதா? கனக மகாபுரி வட்டணமே என்னுடைய நாடு. கனக மகாபுரி வட்டணமே என்னுடைய தேசம். இந்த நாட்டுல ஒரே ஒரு டெவலப்பரும் உனக்கு இடம் கிடையாது. என் மனைவியை தூக்கிட்டு போகணுமா? மனைவிய எங்க நான் எடுத்துன்னு போறேன்? போறாந்தட்ட பாரு. அந்த கீழே மூஞ்சு நிக்கிற மாதிரி இந்த எச்ச, இந்த எச்ச மண்ணில் ஊடுறதுக்குள்ள இவளை தூக்கினு
முடிந்தால் காசி இட்டு கருமத்தை
அந்த தாசியானவள் எனக்கு அஞ்சனை மைய வைத்ததனால் நான் எங்க இருக்கிறேன் எனக்கு அறியாமல் என் மனைவியை நான் கொன்று விட்டேனே.
பார்ப்பரவா எனக்கு சாபம் விடுகிறீர்களே. இந்த சாபத்திற்கு என்ன விமோசனம்? இணை பிரியாமல் நாங்கள் வாழ்ந்தது பாவமா? ஆண்டவா, யார் கண்ணு பட்டதோ என் மனைவி இனி என்னை விட்டு சென்று விட்டால் அந்த தெய்வம் இனி பிறக்க போகிறது. அந்த தெய்வமே எனக்கு தாயாக இருந்த துணையாக இருக்கட்டும். இந்த காணகத்திலே பார்த்தால் என் மனைவியே என்னுடைய நாட்டிலே இடையில்லை என்று காணக தூக்கி வந்திருக்கிறேன். என் மனைவியை நான் தகனம் செய்ய போகிறேன். இங்கே பார்த்தால் இந்த காணகத்திலே பார்த்தால் அந்த தந்தன மரம் இருக்கிறது. அந்த தந்தன மரத்தி தகனாம செய்ய போறே. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தன மரத்தை வெட்டி என் மனைவியை நான் எரிக்க போகிறேன். Thank you.
Thank you.